ஒரு பங்குக்கு 54 அமெரிக்க டாலர் என ட்விட்டர் நிறுவனத்தின் மொத்த பங்குகளையும் 4400 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு எலான் மஸ்க் வாங்கியுள்ளார். இந்திய ரூபாயில் இதன் மதிப்பு 3.3 லட்சம் கோடி ஆகும். இந்த நிதியை திரட்ட டெஸ்லா நிறுவனத்தில் தனக்கு இருந்த 17% பங்குகளில் 2.6% பங்குகளை எலான் மஸ்க் விற்பனை செய்துள்ளார். இதன் மூலம் அவர் சுமார் 63,000 கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளார். மேலும் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளை அடமானம் வைத்து சுமார் 93,000 கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளார். இவ்வளவு கடன் வாங்கி ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் எலான் மஸ்க் அதனை திருப்பிச் செலுத்த என்ன செய்யப் போகிறார் என்ற கேள்வி தானாகவே எழுகிறது. கடனை திருப்பிச் செலுத்தும் வழிகள் குறித்து எலான் மஸ்க் வங்கிகளிடம் கூறிய தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளன. அதன்படி சரிபார்க்கப்பட்ட ட்விட்டர் கணக்குகளில் இருந்து பிற இணையதளங்களில் எம்படெட் செய்யப்படும் ட்வீட்களுக்கு கட்டணம் வசூலிக்க உள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிக ஊதியம் பெறும் ஊழியர்களை வேலையை விட்டு நிறுத்தவும் ஊதிய குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட எலான் மஸ்க் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது.